அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து ஆகஸ்ட் 7 தேதி வரை உலக தாய்ப்பால் வாரமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் பற்றின விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், தாய்ப்பால் இஸ் எ கிஃப்ட் டு த பேபி. இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். தாய்ப்பால்னால் குழந்தைங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இம்யூனோக்ளோபுலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தாய்ப்பாலில் நிறைய இருக்குது. ஸோ இதனால் நார்மலாக ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய்ப்பால் ஊட்டின குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், காது இன்ஃபெக்ஷன்ஸ், லங் இன்ஃபெக்ஷன்ஸ், அது இல்லாமல் வயிற்று இன்ஃபெக்ஷன்ஸ், குடல் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப 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 ரேர். இது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்ருக்கிற குழந்தைங்களுக்கு. இது இல்லாமல் இதில் இந்த தாய்ப்பாலில் சரியான சதவிகிதம் ஃபேட், புரோட்டீன் எல்லாம் இருக்கிறதுனால, அதிக கொழுப்பு இல்லாததுனால குழந்தை வந்து, தாய்ப்பால் ஊட்டிட குழந்தை தேவையில்லாத கொழுப்பு இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். மூணாவது, மன ரீதியாக அவங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் அதை வந்து உருவாக்கக்கூடிய விஷயம் இந்த தாய்ப்பாலில் இருக்குது. அது இல்லாமல் பாண்டிங் டு த பேபி, மதர் ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் ஊட்டும்போது ஏற்படுற பாண்டிங் இஸ் இம்மென்ஸ். அதற்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன் திங். பேபி வந்து ரொம்ப செக்யூராக ஃபீட் பண்ணும்போது ஒரு அதனால் அதற்கு ஏற்படுற மன பாதிப்புகள் இல்லாமல் இந்த குழந்தை வளரும். இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் அதாவது உடல் பருமன் இல்லாமல் வளர்கிறதுனால பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த டயபெட்டிஸ், ஒபீசிட்டி, இதனால் ஏற்படுற பின்விளைகள்லாம் இல்லாமல் இந்த குழந்தை ரொம்ப நல்லாவே வளரும். அது இல்லாமல் தாய்ப்பால் மூலம் கால்சியம், ஃபாஸ்பரஸ் மற்ற புரத சத்துக்கள் குழந்தைக்கு கிடைக்கும். இதனால் ஆரோக்கியமான பற்கள் மற்றும் ஆரோக்கியமான எலும்புகள் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். ஸோ தாய்ப்பால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு ரொம்பவே ஈஸி டைஜஷன் இருக்கும். ஸோ அன்னெசரி நம்ம ஃபுட் கொடுக்காமல் குடலுக்கு தேவையான பொருட்கள் இருக்கிறதுனால த பேபி ஹேஸ் அ வெரி குட் டைஜஷன். ஸோ தாய்ப்பால் தான் த பெஸ்ட் ஃபுட் ஃபார் த பேபி. அதை தவிர வேறு எந்த விஷயமுமே குழந்தைக்கு, அதாவது புட்டிப்பால் இல்லை மாட்டுப்பால் இல்லை என்ன சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகே, பாட்டில் டெண்டர் ஃபுட்ஸ், இது எல்லாம் எதுவுமே கரெக்டான ஃபுட் எல்லாம் கண்டென்ட் இருக்கலாம், பட் இட் இஸ் நெவர் ஈக்குவல் டு அ பிரஸ்ட் மில்க். ஸோ தாய்ப்பால் இஸ் த பெஸ்ட் ஃபார் த பேபி. அண்ட் அது இல்லாமல் தாய்மார்களுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாய்ப்பால் ஊட்டி வளர்கிற, தாய்ப்பால் கொடுக்குற மதருக்கு பிரஸ்ட் கேன்சர் மற்றும் ஒவேரியன் கேன்சர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப குறையும். எஸ்பெஷலி ஒரு வருஷத்துக்கு மேலே ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தாய்மார்களுக்கு ஏற்படுறது ரொம்பவே குறையும். அடுத்தது என்ன அப்படின்னா, பாண்டிங். முன்னாடி சொன்ன மாதிரி பாண்டிங் டு த பேபி ஹேப்பன் ஸோ குட். அண்ட் இது டெலிவரி ஆனதுமே இந்த தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால குழந்தை சக் பண்ணும்போது ஆக்சிடோசின்னு ஒரு ஹார்மோன் ஒன்று சுரக்கும். அந்த ஆக்சிடோசின் கர்ப்பப்பையை சுருங்க வைக்கும். இதனால் நல்ல தாய்ப்பால் கொடுக்குறவங்க தே கெட் இன் டு ஷேப். தாய்ப்பால் கொடுக்கறதுனால எடை குறையும். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம் எடை குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அண்ட் உடலில் ஏற்படுற, ப்ரெக்னென்சினால் ஏற்படுற உடல் மாற்றங்கள் எல்லாமே இந்த பால் கொடுக்கறது மூலம் திரும்ப இட் வில் கெட் பேக் டு நார்மல். ஸோ இதுதான் மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் அ உமன் ஹூ இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். அண்ட் தி அதர் திங் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு 6 மாதம் அட்லீஸ்ட், நம்ம மினிமம் 6 மந்த்ஸ் தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறோம். வாட் வி கால் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இதுவே ஒரு இயற்கை கருத்தடை. இது பால் கொடுக்கறதுனால சினைமுட்டை பையிலேருந்து முட்டை வெளியாகிறது குறையும். அதனால் ப்ரெக்னன்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் இந்த முழுமையாக தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறவங்களுக்கு
மாதவிடாய் வராத வரைக்கும் இது ஒரு இயற்கை கருத்தடை. மாதவிடாய் வந்துடுது அப்படின்னா தென் திஸ் வில் நாட் ஹெல்ப் ஃபார் கான்ட்ரசெப்ஷன். ஸோ வேறு ஏதாவது ஒரு கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மூன்றாவது என்ன அப்படின்னா, எப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்கணும். ஸோ குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சமயத்தில் தான் வந்து கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் மில்க் வரும். முதல் மூன்று நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் கிடைக்கிறது குழந்தைக்கு போதும். இருக்கிறது கொடுத்தோம் அப்படின்னாவே அந்த குழந்தைக்கு போதுமானது அளவாக இருக்கும். மூன்று நாட்கள் கழித்து தான் வந்து நல்ல பால் சுரக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி பால் சுரக்கும் போது அந்த குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் மட்டும் கொடுக்கும்போது ஆல் தீஸ் நன்மைகள், எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு மினிமம் 6 மாதம் முழுமையாக தாய்ப்பால் கொடுக்கலாம். 2 வருடங்கள் கூட தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனால் 6 மாதங்களுக்கு மேலே குழந்தைக்கு கூட அடிஷ்னலாக நம்ம உணவு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். அது உங்களோட குழந்தைகள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைக்கு எத்தனை தடவை பால் கொடுக்கணும் அப்படின்னு, முதல் 1-2 நாட்களுக்கு குழந்தைக்கு 2-3 ஹவர்ஸ் இல்லை டிமாண்ட் பெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம், குழந்தை அழும்போது பால் கொடுக்கலாம், இல்லை மினிமம் ஆஃப் ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப்பில் கொடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 8 தடவையாவது அப்ராக்சிமேட்டாக பால் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். சிலர் இன்னும் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க, சிலர் இன்னும் கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் குழந்தைக்கு தேவைக்கு ஏற்றபடி நம்ம பால் கொடுக்கணும். அண்ட் ஒரு தடவை பால் கொடுக்குறோன்னா ஒரு பிரெஸ்ட்லேருந்து மினிமம் 20-30 மினிட்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, முதல் பாலில் முதல்ல வரக்கூடிய பாலில் இது வெறும் நீர்த்து போனதாக இருக்கும் பால், மற்றும் அதில் விட்டமின்ஸ் கலந்து நிறைய இருக்கும். அண்டு 5 நிமிஷம் கொடுத்துட்டு அடுத்த பிரஸ்டில் கொடுக்க ஆரம்பித்தோம்னா குழந்தைக்கு தேவையான ஃபேட் கண்டென்ட் கிடைக்காது. ஸோ 20-30 நிமிடம் ஒரு பக்கம் பால் கொடுக்கும்போது இந்த குழந்தைக்கு தேவையான வாட்டர் ஆஸ் வெல் அஸ் ஃபேட் எல்லாமே கிடைக்கிறதுனால ஒரு முழுமையான ஃபுட் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தட் இஸ் மோர் தேன் இனஃப். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா மற்ற பால் கொடுக்கக்கூடாது, தண்ணீர் கூட தேவையில்லை. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நோ கிரைப் வாட்டர், நோ மில்க், நோ கவுஸ் மில்க் ஆர் சப்ளிமெண்ட்ஸ், இன்னொன்று நோ வாட்டர். ஸோ இதுதான் இல்லாமல் குழந்தைக்கு ஒரு தாய்ப்பால் கொடுத்து ஒரு நல்ல ஆரோக்கியமான அறிவுள்ள ஒரு குழந்தைய இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கலாம்னு நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் அண்ட் ஐ வில் மீட் யூ ஆல் வித் அனதர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.